அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை இவ்வாறு தான் இருக்கும். நபி அவர்கள் இரவை எவ்வளவு அழகாக கழிக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை மூன்றாக பிரித்து விடுவார்கள். ஆரம்ப இரவில் இஷா தொழுதுவிட்டு நபி அவர்கள் தூங்கிவிடுவார்கள். நடு இரவின் பாதியில் எழுந்திருப்பார்கள். கடைசி இரவின் ஆரம்பத்திலிருந்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் வரை இரவு தொழுகையில் அவர்கள் கழிப்பார்கள். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டதும் ஃபஜ்ருடைய முன்சுன்னத் இரண்டு ரகாத்தை சுருக்கமாக சீக்கிரமாக தொழுதுவிட்டு வலதுபுறமாக சாய்ந்து படுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு எழுந்து ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்வார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எவ்வாறு இருக்கும் என்று கேட்கப்பட்டது. நபி அவர்கள் இரவின் கடைசி நேரம் முழுக்க தொழுவார்கள், அதிகமான நேரம் நிற்பார்கள், அதிகமான நேரம் ருகூவில் இருப்பார்கள், அதிகமான நேரம் சஜிதாவில் இருப்பார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் இரவு தொழுகையை இரண்டு இரண்டு ரகாயத்தாக 10 ரகாயத் தொழுவார்கள். கடைசியாக ஒரு ரகாயத் வித்ரை கொண்டு தொழுகையை முடிப்பார்கள். இதுதான் நபி அவர்களுடைய இரவு தொழுகையின் முறையாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக இரவை கழிக்கிறார்.